உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணில் அடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக முதலில் சஞ்சனா வர்ணியா. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து துறைகள் மற்றும் பிரிவுகளிலும் விரிவான விளக்கங்களை தயாரிக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குறித்த இலக்குகளை எளிதில் அடைய முறையாக நேரத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என தனது துறையின் கீழ் உள்ள உயரதிகாரிகளுக்கு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறையில் சுஷ்மா ஸ்வராஜ் மேற்கொண்ட பணியை தொடர்வதில் தாம் பெருமை அடைவதாக வெளியுறவுத்துறை அமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கேபினெட் அமைச்சரவையில் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பின் மூலம் தாம் கௌரவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். சுஷ்மா ஸ்வராஜின் வழியை பின்பற்றுவதில் பெருமை அடைவதாகவும் பதிவிட்டுள்ளார். தில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் மக்களவை எம்பிக்களின் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டார். காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்புக்கு சோனியா காந்தியின் பெயரை மன்மோகன் சிங் பரிந்துரைத்ததை அடுத்து இரு அவைகளுக்கும் காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பாரதிய ஜனதா மேற்கொண்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் தில்லியில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் பேசியவர், காங்கிரஸை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பாஜக விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்வதாக கூறிய ராகுல் காந்தி, அதனை முறியடிக்க காங்கிரஸ் எம்பிக்கள் தீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எளிதில் வெற்றி பெற முடியாது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 52 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை தினம் தினம் கேள்வி கேட்டு திணறடிக்கவும் அவர்களை எதிர்க்கவும் 52 பேர் போதும் என குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் அமைப்பை பாதுகாக்க 52 பேரும் துணிச்சல் மனம் படைத்தவர்களாக இணைந்து பணியாற்றுவோம் எனவும் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காந்தி பற்றி அவதூறாக பதிவிட்ட பெண் IAS அதிகாரியை பணியிட நீக்கம் செய்ய தேசியவாத காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிராவை சேர்ந்த IAS அதிகாரியான நிதி சௌத்ரி கரன்சி நோட்டுகளில் இருந்து காந்தியின் முகத்தை நீக்கும் நேரம் இது என குறிப்பிட்டுள்ளார். அவரது நினைவாக கல்வி நிறுவனங்கள் சாலைகளுக்கு வைத்த பெயர்கள் மாற்றப்பட வேண்டும் என அவதூறாக பதிவிட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தில் உள்ள வாக்கு சதவிகிதம் இறுதியானது அல்ல என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. எண்ணப்பட்ட வாக்குகளும் பதிவான வாக்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு குறித்து எதிர்க்கட்சிகளின் சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இணையதளத்தில் உள்ளதை வைத்து எண்ணிக்கையில் குளறுபடி என கூறுவது தவறு என குறிப்பிட்டுள்ள ஆணையம், துல்லியமான விவரங்கள் வந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக பதிவேற்றம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. GST வரி வசூல் மூலம் மே மாதம் மத்திய அரசு 1,289 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த கணக்குப்படி நாடு முழுவதும் மக்கள் வரியாக செலுத்திய பணம் மூலம் மத்திய GST தொகையாக 17,811 கோடி ரூபாயும் மாநில GST தொகையாக 26,642 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை திட்டங்களில் பயன்பெறுவோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பை உயர்த்தி முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசின் இலவச பாடநூல் குறிப்பீடு வழங்கும் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயாக இருந்து வந்தது. தற்போது பலர் பயனடையும் வகையில் இந்த வருமான உச்சவரம்பு தற்போது 72,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் மூன்றாம் பாலினத்தவர்களின் நலத்திட்ட உதவிகளுக்கான வருமான உச்சவரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இன்று முதல் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் கடந்த மே 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. அந்த காலங்களில் பல இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. இந்த நிலையில் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இருப்பதால் காற்று தமிழகத்தின் உள்பகுதியை நோக்கி வரும் என்றும் இதனால் இன்று முதல் வெப்பத்தின் தாக்கம் குறையும் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் மீதும் எந்த மொழியையும் திணிக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சரான பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மும்மொழி திட்டத்திற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் பிரகாஷ் ஜவடேகர் இதனை தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு இறுதி முடிவு எதுவும் எடுக்கவில்லை என்றும் இந்திய மொழிகளில் அனைத்தையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் மீண்டும் இந்தி திணிப்பு நடைபெறுவதாக அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழக மாணவர்கள் மீது ஹிந்தி மொழி திட்டமிட்டு திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக மத்திய அரசுக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மும்மொழி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சி கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், இருமொழி கொள்கை என்ற தேன்கூட்டில் கல்வீசி மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டுவரக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் பேராசை கனவு பேரிடரை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ள அவர், மும்மொழி திட்டத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தி பேசாத மக்கள் மீது ஹிந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது என நேரு அளித்த உறுதிமொழியை சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டால் அதனை எதிர்த்து எழுச்சியுடன் தமிழகத்தில் போராட்டம் வெடிக்கும் என கூறியுள்ளார். இந்தி உட்பட எந்த மொழியாக இருந்தாலும் மொழி திணிப்பை கண்டிப்பாக திமுக எதிர்க்கும் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அமைச்சரவையில் தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததை பற்றி அதிமுக மற்றும் பாஜகவிடம்தான் கேட்க வேண்டும் என கூறினார். அதிமுகவில் ஆட்சிக்காக இணைந்து செயல்படுவதை போன்ற வெளிப்புற தோற்றம் மட்டுமே காணப்படுகிறது என சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக வரைவு அறிக்கை மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிலிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், இந்த விவகாரத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக மத்திய அரசின் அணுகுமுறை அமையும் என்றும் கூறியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் 3வது நாளாக லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று அங்கு வசிக்கும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பெரம்பலூரில் கடந்த 2 நாட்களாக வாக்காளர்களுக்கு நன்றி கூறி வந்த டாக்டர் பாரிவேந்தர் 3வது நாளான நேற்று லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள வாலாடி கிராமத்தில் தமது நன்றி அறிவிப்பு பயணத்தை தொடங்கினார். பாஜக ஆட்சியில் மட்டுமல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகளாக தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிந்தி திணிப்பு, ஹைட்ரோ கார்பன் போன்ற மக்கள் விரும்பாத திட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்படுவதாக கூறினார். இத்தகைய திட்டங்களுக்கு எதிராக அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர வேண்டும் என கூறினார். தேர்தல் தோல்வியால் தாங்கள் அழிந்து போகவில்லை என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சென்னையில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், அதிமுகவும் திமுகவும் கூட தேர்தலில் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். 8 வழிச்சாலை திட்டத்தை முதலில் வரவேற்ற ஸ்டாலின் தற்போது அதனை எதிர்ப்பதாக விமர்சித்த தினகரன், இந்தி உட்பட எதனையும் தமிழக மக்களிடையே திணிக்க முடியாது என கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜகவை வாழ்த்தி கட்சி சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், புதிய அரசு நாட்டில் வறுமையை ஒழித்து பொருளாதார வளர்ச்சியில் சாதிக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் மோடி வழங்குவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும்.